இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன் ஜாவா, அதில் கேரக்டர் கிளாஸஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ கேரக்டர் கிளாஸஸ்னால் என்ன, அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம்? நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துப்போம். இந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து சென்டென்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த சென்டென்ஸில் நான் வந்து ஏபிசி, பிசிஏ, சிஏபி, அதாவது ஏபிசிஏவே மாற்றி மாற்றி போட்டு ஏஏஏ, பிபிபி, சி அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்படி நான் ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்கேன். இந்த சென்டென்ஸ்ல தான் நான் என்னென்னலாம் தேட போறேன் அப்படிங்கிறத முடிவு பண்றேன். எப்படி முடிவு பண்ணலாம்? நான் வந்து ஒரு பேட்டர்ன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கணுமா, பேட்டர்ன் பி ஈக்குவல்ஸ் டு பேட்டர்ன் டாட் கம்பைல் அப்படின்னு கொடுத்து நான் என்ன தேட போறேன் அப்படிங்கிறத நான் பிராக்கெட்ஸ்ல கொடுக்கணும். இந்த பிராக்கெட்ஸ்ல நான் என்ன தேட போறேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரி, அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பின்னாடி கொடுப்போம். அப்படி கொடுத்து அதை நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது நான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேட்சருக்கு பி டாட் மேட்சர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் நான் வந்து மேட்ச் பண்ணி பார்க்க போகிறேன். எதை மேட்ச் பண்ண போகிறேன்? நான் வச்சிருக்கிற சென்டென்ஸோட அதை மேட்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இது ரெண்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ அந்த இடத்துல பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துறேன். இதுக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஜாவா டாட் யூட்டில் டாட் ரிஜெக்ட்ஸ், ஜாவா டாட் யூட்டில் டாட் ரிஜெக்ட்ஸ், இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன தேட போறேன் அப்படின்னா, ஏபின்னு இருக்கா அப்படின்னு தேட போறேன் அப்படின்னா, நான் இப்போ நமக்கு தெரியும் மேச்சர் கிளாஸ்ல ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லும், நம்ம வச்சிருக்கிற பேட்டர்ன். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். இந்த இடத்துல வைல் எம் டாட் ஃபைண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எம் டாட் குரூப் அப்படின்னா அந்த குரூப்பை பிரிண்ட் பண்ணிடும். இப்ப நான் ஏபின்னு இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னா, ஏபி ஏபி ஏபின்னு இருக்கு பாருங்க. ஏபி, இங்க ஒரு ஏபி இருக்கா, அடுத்து ஒரு ஏபி இருக்கா, அடுத்து ஒரு ஏபி இருக்கா, அப்ப மொத்தம் மூணு தடவை ஏபி ஏபி ஏபின்னு வந்திருக்கு. அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே இப்படி ஏபி அப்படின்னு கொடுத்தேன்னா, ஏ அடுத்து பி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். சரி, இந்த இடத்துல நான் வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்தா ஏபிசின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஒரே ஒரு தடவை தான் இதுல ஏபிசின்னு இருக்கு. அதனால அந்த ஒரே ஒரு தடவை இருக்கிற ஏபிசி நமக்கு வந்துடும். கேரக்டர் கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கம்பைல வந்து பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறது. இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும்னா, இப்படி பிராக்கெட்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, ஏ அல்லது பி அல்லது சி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு எழுத்து மட்டும் பைப் சிம்பிள் கொடுத்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப வந்து எனக்கு ஏ இருக்கணும் அல்லது பி இருக்கணும் அல்லது சி இருக்கணும், அப்படி இருந்தா அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொன்னா போய் எடுக்கும். இப்போ அவுட்புட்டை பாருங்க. அவுட்புட் எப்படி வந்திருக்கு? ஏபிசி, பிசிஏ, சிஏபி, ஏஏஏ, பிபி, சி, கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த எல்லாமே வந்துருச்சு. எப்படிங்க எல்லாமே வந்துச்சு? ஆமா, இந்த பேட்டர்ன் என்ன பண்ணும், போய் பார்த்து ஏ அல்லது பி அல்லது சி இந்த மூணும் இருக்கான்னு பார்த்து சொல்லும். அப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கறது either A or B or C அப்படின்னு குறிச்சு வச்சுக்கிறோம். ஏ அல்லது பி அல்லது சி மூணுமே இருக்கா அப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லிடும். இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்? அப்போ இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இதுல வந்து ஏ பி வேண்டாம், சி மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு தலைகீழ், அப்ப தலைகீழ்ங்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த கேப் சிம்பிள் ஆறு நம்பர் சிக்ஸுக்கு மேல இருக்கிற கேப் சிம்பிள், அதை கொடுத்து நான் ஏபிசின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஏபி இருக்கா இது மட்டும் இருக்க கூடாது, அது இல்லாம என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டா, இங்க பாருங்க சிசிசிசி நாலு தடவை சிசி இருக்கு, அது மட்டும் எனக்கு கிடைச்சிரும். இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல பிளஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் சட் அப்படின்னு கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கில் அதை கேரக்டர் அரைவா மாற்றி அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு பார்க்கணும்னா, எம் டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடையும் நான் கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இப்போ சி எங்கெங்கெல்லாம் இருக்கு? சி வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, ஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டுல இருக்கா, அடுத்து மூணு நாலாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, நாலுல இருக்கா, அடுத்தது அஞ்சு ஆறு ஆறுல இருக்கா, அவ்வளோதான், அப்புறமா கடைசியா இருக்கு. இப்போ நான் இதோட அவுட்புட்டை பார்க்குறேன், ரெண்டு நாலு ஆறு பதினாலு, இந்த இடத்துல எல்லாம் வந்து எனக்கு சி இருக்கு. அப்போ இந்த கேப் சிம்பிளை இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கேரக்டர் கிளாஸஸ்க்குள்ள கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? கேப் சிம்பிள் கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே கிடையாது, எக்ஸப்ட் ஏ அண்ட் பி, இது மட்டும் இல்லாம மீதி என்னென்ன இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேப் சிம்பிள் எப்படி அப்படிங்கிறது புரியுதா?
அதுக்கப்புறமா ஒருவேளை எனக்கு இதுல வந்து அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா ஏ டு செட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்படி இந்த ஹைஃபன் சிம்பிள பார்த்தோன்னா ஏல இருந்து ஸ்மால் செட், ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் செட் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களா இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். இருக்கா? ஆமா. இப்ப நம்ம கொடுத்துருக்கிற எல்லாத்துலயுமே அல்பபெட்ஸ் தானே இருக்கு. அப்போ ஏ எங்க இருக்கு, பி எங்க இருக்கு, சி எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை நான் இங்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் செட் கொடுத்தேன் அப்படின்னா இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பாருங்க. அவுட்புட்டே வராது. ஏன் அவுட்புட்டே வராதுன்னா, நான் வந்து கேபிட்டல் ஏபி இதுல இல்லவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ போய் இதை மட்டும் கேபிட்டல் பின்னு மாத்துறேன் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். கேபிட்டல் பின்னு மாத்துறேன், இதை சேவ் பண்ணியாச்சு. கேபிட்டல் பி வந்து மூணாவது இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம தேடிட்டு இருக்கிறது கேபிட்டல் ஏ டு செட். அப்போ எப்படி ஸ்மால் ஏ டு செட் கேபிட்டல் ஏ டு செட் தெரிஞ்சு போச்சா? இப்போ எனக்கு ஸ்மால் ஏ டு செட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கேபிட்டல் ஏ டு செட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஏ டு செட் கேபிட்டல் ஏ டு செட் இப்படி நான் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நான் வந்து தேடலாம். அப்போ எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். கேபிட்டல் ஏ டு செட்டும் பிரிண்ட் ஆயிரும், ஸ்மால் ஏ டு செட்டும் பிரிண்ட் ஆயிரும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுல இருக்கிற கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு பைப், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு புரிஞ்சிருச்சா? இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? இப்படி கொடுத்தா ஆல் அல்பபெட்ஸ் எல்லா ஏபிசிடி எல்லாமே இன்க்ளூடிங் கேபிட்டல் இன்க்ளூடிங் ஸ்மால் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகுதா அப்படின்னா பார்ப்போம். 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகாது, ஏபிசிடி மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஏன் ஏபிசிடி மட்டும்தான் பிரிண்ட் ஆகும்? நம்ம கொடுக்குற ரிஜெக்ட்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஏ டு செட் ஸ்மாலும் ஏ டு செட் கேபிட்டலும் தான் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதனால இந்த அவுட்புட்டை நல்லா பாருங்க. இதில் ஏபிசி மட்டும்தான் இருக்கும், 1 2 3 4 5 இருக்காது. அப்போ எனக்கு 1 2 3 4 5 மட்டும் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஏ டு செட் கொடுக்கறதுக்கு பதிலாக 0 to 9 அதுல எந்த நம்பர் இருந்தாலும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து 0 9 கொடுத்தா போதும். இப்போ 1 2 3 4 5 எங்க இருக்குங்கிறது பார்த்து அது மட்டும் எனக்கு வந்துருச்சா? சரி, அப்போ எனக்கு வந்து நம்பரும் வேணும், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரும் வேணும், நம்பரும் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் இது மூணையும் ஒன்னா கொடுத்துக்கலாம். ஏ டு செட் ஸ்மால் கொடுத்துக்கலாம், அப்புறமா ஏ டு செட் கேபிட்டல் கொடுத்துக்கலாம், அப்புறமா 0 to 9 கொடுத்துக்கலாம். இப்படி மூணையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே நான் கொடுத்துட்டேன்ல, இது எல்லாமே கொடுத்துட்டதுனால இந்த அவுட்புட் எல்லாமே வந்துடும். ஆஹா, எனக்கு இப்படி வேண்டாம், இதில் இல்லாமல் இப்போ நான் இது போக சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். ஆச்சரியக்குறி கொடுக்குறேன், அட்டு, ஹேஷ், டாலர், பெர்சன்டேஜ், கேரட், ஆம்பர்சன், ஆஸ்டிஸ்க், இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறேன். எனக்கு இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. எனக்கு ஏபிசிடி இந்த மாதிரி செட் வரைக்கும் வேண்டாம், எனக்கு 1 2 3 4 5 வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அது இல்லாம அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரட் அல்லது கேப் சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் வந்துருச்சா? இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் வேணும்னா இதை எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்துல கேப் அல்லது கேரட் சிம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் கிளாஸஸ் எப்படி அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஆல் கேரக்டர்ஸ், அதாவது என்னென்னலாம் பிரிண்ட் ஆகும், எக்ஸப்ட் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூஸ் ஆல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வில் பி பிரிண்டட். சரி, இப்படி பேட்டர்னில் நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்து இப்படி கொடுத்தோம்னா என்ன பிரிண்ட் ஆகும்? ஆல் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ரீடிஃபைன்டு கேரக்டர் கிளாஸஸ், அதை நம்ம வந்து அடுத்து பார்ப்போம்.